நம்முடைய சகோதரர் ஹெச்ராஜா அவர்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசினார். அது வந்து அறிவியலிருந்து புவியிலிருந்து பூகோளத்திலிருந்து சகலமும் அவருக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலை எனக்கு காட்டியது. இப்போ மட்டுமல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு முன்னாடி தான் அமர்ந்திருந்தார், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்க, சும்மா குழாகுங்க. அப்போ அப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் கூட அவர் நிறைய மக்களுக்கான கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்காங்க, மறுக்க முடியாது. இவர் எனக்கு என்னன்னா, இவ்வளவு அறிவு இருக்கக்கூடிய இவ்வளவு திறமை இருக்கக்கூடிய இவரை ஏன் ஆளுநர் ஆக்க மாட்டேங்கிறாங்க? இந்த ஆளுநர் மாற்ற வரப்பல எப்பயாவது தமிழ்நாடு ஆளுநரை மாத்திட்டு நம்முடைய சகோதரர் போடுவாங்களான்னு பார்த்தா அவர் பேர் லிஸ்ட்ல ஏறவே மாட்டேங்குத. ரெண்டாவது, இடதுசாரி கட்சிகள் கம்யூனிஸ்டுகள்லாம் காணாமே காணாமே காணாமேன்ற இப்ப கண்ணாடியை வேறையா மாட்டிக்கிட்டா காணாம தான் தெரியும். சரியா பாருங்க, இங்க இந்த ஹால்ல இருக்கக்கூடியவங்க யாராவது சாதி பார்த்து உட்கார்ந்துருக்கோமா? தமிழ்நாடு அப்படியா இருக்கு? மதம் பார்த்து உட்கார்ந்துருக்கிறோமா? இந்த மண்டபத்தில் முதல் மரியாதை யாருக்கு செஞ்சாங்க? இரண்டு நண்பர்கள் இஸ்லாமிய சகோதரருக்கும் நம்முடைய முன்னாள் அமைச்சருக்கும் உடனடியாக முதல் மரியாதை செய்யலையா? எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்புங்க இது. ஆகவே இந்த தமிழ்நாட்டில் இடதுசாரிகள் ஏற்கனவே பற்றி நான் சொல்வதற்காக இந்த மேடைக்கு நான் வரவே இல்லை, வரவே இல்லை. நம்முடைய சகோதரர் சொன்ன குறைபாடுகள் இருக்குதா அப்படின்னு நானும் கூட பரிசீலனை செய்யறேன். இருந்தா நம்ம தவறுகளை சரி செய்வோம். கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த நேர்மையோடு தான் எங்களுக்கு அதிமுக கூட்டணி கட்சியா திமுக கூட்டணி கட்சியாங்கிற நல்ல விஷயம். மக்களுக்கான பிரச்சனைகள் வருகிற பொழுது போராடக்கூடிய அமைப்பாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே அதிமுக என்ன பார்க்கணும்னா, அம்மா சொல்லுவாங்க, அம்மானா புரட்சி தலைவி அம்மா, முதலமைச்சர் அம்மா என்ன சொன்னாங்க, ஆறிலும் சாவு நூறிலும் சாவுன்னு சொன்னாங்க. இப்படி பயந்து போய் குழம்பி போய் இருக்கிறீங்களே, ஒண்ணு கூட்டணி இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்லை, எங்களை பற்றி நீங்களும் கவலைப்பட வேண்டாம். இடதுசாரி கட்சிகளை காணோம், இடதுசாரி கட்சிகளை காணோம், எங்க இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்க. நீங்களே எங்களுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக நீங்க இப்படியா அரசியல் பண்ணிக்கிட்டு தமிழகத்துல நாங்க பெரிய வளர்ச்சியில இருக்கிறோம், இமயமலை வளர்ச்சியில இருக்கிறோம் அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டே என்ன ஆகும்? அதுதான் கடலே இல்லைனாலும் நீங்க எது பேசினாலும் சுனாமி அது பாட்டுக்கு வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆகவே அதுதான் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல். ஆகவே நீங்க வந்து அரசியலை, பாஜக அரசியலை, மதவெறி அரசியலை வேற எந்த வட மாநிலங்களில் வேணும் செல்லுபடியாகும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கக்கூடிய கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில் இல்லாம இருக்கும். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், கம்யூனிஸ்ட்ல யாரு இல்லாம போகலாம், ஆனால் ஒரு கொடியாக ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட மதச்சார்பற்ற அரசியலுக்காக இதுவரை நாங்கள் போராடுவோம். அதனாலதான் நாங்கள் சொல்லுகிறோம், அன்பு சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள், நேரம் நிலைமை எப்படியோ போயிருச்சு, நீங்க இந்த அணியில இருக்க வேண்டியவர், உங்களுடைய உரிமை குரலை, உங்களுடைய போராட்டத்தை, உங்களுடைய மதச்சார்பற்ற அரசியலை இப்ப அல்ல, பல ஆண்டுகளாக தமிழக மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே நாம வந்து ரொம்ப சரியாக யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே நீ அந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் வாங்க. ஹெச் ராஜா அவர்கள் தனியா இருந்தாலும் தனித்துவமாவே அவர் இருப்பாங்க, அவர் அவங்களை பற்றி கவலைப்படாதுங்க. இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் பாஜக ஆட்சியை நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன்னு அப்பாவை வருத்தப்பட்டாரு. இப்ப நான் உறுதியா சொல்றேன், உங்களை ஆட்சியிலிருந்து வீழ்த்துகிற வரை நாங்கள் உறங்க போவதும் இல்லை, ஓடப் போவதும் இல்லை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.